ரொம்ப 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 ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் குட் ஃபில்ம். எப்பயுமே எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா எங்கள் மதுரையில் என் தேட்டரில் இந்த படம் வந்து ஃபஸ்ட் டே அன்னைக்கு ஒரு 10 பேர் பார்த்தாங்க. 10வது நாள்லேருந்து 100 நாள் வரையும் தேட்டர் ஹவுஸ்ஃபுல், அந்த மாதிரி ஓடின ஒரு ஃபீல் குட் ஃபில்ம். எப்போ இந்த படம் பார்த்தாலும் எனக்கு கிளைமேக்ஸில் கண்ணு கலங்கும். இளையராஜா சாரோட வாய்ஸும் பார்த்திபன் சாரோட அந்த ஃபீல் குட் ஆக்டிங்கும், ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஃபில்ம். இந்த படம் ரீ ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்டு மீனாட்சி மாயாஜால் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ தான் படம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் குட்டோட எமோஷ்னலாக வெளியே வரும். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபில்ம்ஸ் வந்து இப்போ வர்றது இல்லை. இப்போ நானும் ஒரு ஃபிலிம் டேரக்டராக தான் இருக்கேன், பட் எனக்கு இந்த மாதிரி எடுக்க தெரியுமானா, இட்ஸ் $1 million க்வெஸ்டின். ஆனால் இந்த மாதிரி படங்களை பார்த்து ரசிக்க தெரியும். ஸோ இந்த படங்களை இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் தயவுசெய்து வாங்க பாருங்கள். யூ வில் ஜஸ்ட் லவ் இட் அண்ட் யூ வில் ஃபீல் வாட் அ குட் ஃபேமிலி இஸ். தேங்க்யூ. ஐயா, அப்போ டெக்னிக்கலி ஆல்சோ வந்து இப்போ 4K கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிடிஎஸ் மிக்சிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு எல்லாமே, இந்த சாங் எல்லாம் ரொம்ப மைண்டை வந்து அவ்வளோ கவர விஷமையாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து பாருங்கள், ஃபேமிலியை வந்து பார்த்தா செம்மையாக இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும். நிஜமாகவே ஒரு ஃபீல் குட் மூவி, கண்டிப்பாக பார்க்கணும். அட்லீஸ்ட் லைஃப்பில் எல்லோரும் மனுஷாது இந்த மூவியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இந்த மூவி நான் 4th டைம் பார்க்குறேன், பட் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் அந்த எல்லா சீன்ஸும் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை வந்து பாருங்கள். படம் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக், இளையராஜாவோட மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்தது. பார்த்திபன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதாவது இப்போ புதுசாக ஒரு படம் எப்படி வந்தால் இருக்குமோ அதோட பெஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் இப்போ வர்றதில்லை. ஸோ கதை எல்லாமே அழுத்தமாக இருக்குது. எந்த வித சீன் எக்ஸ்ட்ரா சீன் மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ புதுசாக ஒரு படம் பார்த்திங்கன்னா ஒரு 2025 கூட போட்டு பார்க்கலாம். அந்த மாதிரியான படம் இருக்கு. ரீலீஸ் ஆனது ரொம்ப சந்தோஷம். பாப்பா படம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக டிவியில் எப்போவும் பார்த்துருக்கோம். ஸோ டிவியில் பார்க்குறப்ப அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் டிவியில் பார்க்குறதோட இப்போ அந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்போது செம்ம எமோஷனல் ஆச்சு. நிறையா சீன்ஸ் வந்து மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து லாஸ்ட்டாக அவங்க அம்மா விட்டுட்டு போகிறப்பலாம் போட்டு அழுதுட்டேனாலாம் சொல்ல வேறு லெவலில் டச் பண்ணிச்சு. நான் ஒர்த்து படம் இப்போ ரிலீஸ் பண்ணப்பையும் எல்லாருமே நிறையா பேர் அழுதாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப எமோஷனல், அந்த அம்மா பையன் சீன்ஸு, அந்த வெயிட் வேலை செய்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. நல்லா இல்லை அப்போ பார்த்தது. இது வந்து அப்போ நான் அவ்வளோ பார்த்தது இல்லை படம். இந்த படம் வந்து நான் ஸ்டார்டிங் பார்க்கல, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்துருப்பேன், சும்மா சின்ன சின்ன சீன்ஸ் பார்த்துருப்பேன். இப்போ ஃபுல் படம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்பா வந்து இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஃபேன். இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பார். அந்த பாட்டு அழகி படத்து சின்னதுலேருந்தே வீட்டில் அடிக்கடி போட்டு வீக்லி ஒன்ஸ் ஆகுது பார்ப்போம். எங்கள் அப்பா வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். நல்லா பாட்டு பார்ப்போம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மூணு பாட்டுமே அடிச்சு எல்லா பாட்டும் நல்லா இருக்கும். அதே தான் போட்டுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஃபேன். காரில் எப்போ போனாலும் அந்த அழகி சாங் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அவர் கேட்டு கேட்டு அழகாக வந்துடும் இருக்கு. ஃபேமிலி சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப அட்டாச் நல்லா இருக்கும் பாட்டு. இந்த பசங்க பிடிக்கும், கதையும் நல்லாயிருக்கும். அந்த புதிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் ஃபிலிம் எப்போவுமே, மற்றவங்க மாதிரி இல்லாமல் பாட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் இதே இந்த சின்ன பையன் நடித்த இன்னொரு படம் வந்திருக்கோம் பாருங்கள், அந்த படமும் நான் பார்ப்பேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். நிறைய படம் அவரோட ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆ, படம் நல்லா தான் இருக்குது. சூப்பர், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இளையராஜா சார் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பார்த்திபன் சாரோட ஹார்டிங்ஸ் எல்லாம் அதுவும் சூப்பர். பட் மறந்த ஞாபகங்கள்லாம் நினைவு ரொம்ப ஜாஸ்தி வரும். இல்லை சாங்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கேன், படம் பார்த்ததில்ல. நான் இப்போ பார்த்துருக்கேன், பார்த்தா ரொம்ப ஃபீல் தான். ஆனால் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான், இதில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. படம் நல்லா இருந்துச்சு. பிக் ஸ்க்ரீனில் இன்னும் இந்த படம் பார்த்ததில்ல. இல்லை சார், நம்மளில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தானே இந்த படம் போடுறாங்க. நம்ம ஜென்ரேஷனில் நானும் பார்த்துருக்க முடியாது, நீங்களும் பார்த்துருக்க முடியாது. நீங்களும் இப்போ தானே பார்க்குறீங்க. அது மாதிரி தான் எல்லாமே நல்லா இருக்குது சார். இப்போ அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் நின்றுட்டு இருப்பார், அந்த குழந்தை கரெக்டாக அந்த கண்ணாடி பிடிச்சி இப்படி எடுக்கும் பார்த்தீங்களா. அந்த சீனில் வந்து கிடைக்காது சார், அதுக்கு எவ்வளோ டேக் போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா, அந்த சீனில் தத்ரூபமாக கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்ஃபேக்ட் அந்த குட்டி பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருப்பாங்க, அவங்க வந்து அடாப்ட் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போக வருவாங்க. அதெல்லாம் நல்லா ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த படம் வந்து நான் டிவியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்பேன் சார், அது அப்போ எனக்கு கனெக்ட் ஆகலை. இன்றைக்கி வந்து ஒரு தியேட்டரில் ஒரு படமாக நம்ம பார்க்கும்போது நல்லாயிருக்கு.